வெடி வைக்கும்போது சவுண்ட் இருக்கக்கூடாது, வெடிக்கும் போது தான் சவுண்ட் இருக்கணும். ஆமாம்னு சொல்லுங்க. ஆமாம், மெசேஜ் சவுண்டாக இருக்குதோ இல்லையோ, லைஃப் சவுண்டாக இருக்கணும். கையை தட்டு. ஆமே. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பு. ஸோ காட் ஹி ஹிம்செல்ஃப் கிவ் த விட்னஸஸ். தேவனுடைய வார்த்தைக்காக அவர் சாட்சி கொடுக்குறவாக இருக்கிறார். இப்பொழுதே உங்கள் சரீரங்களிலே தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆமென். இப்பொழுது இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்குள்ளே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட். கதவுகள் திறக்கப்படுகிறது. இதுவரை கேட்கப்படாத செய்திகளை நம்முடைய காதுகள் கேட்கும். சடுதியான அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். சடுதியான அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்கிற நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இனி வருகிற நாட்கள் வந்து தேவனுடைய செயல்களை இந்த பூமி பார்க்கிற நாட்கள், சிலுவையின் கரையத்தின் மகிமை இந்த உலகம் பார்க்கிற நாட்கள். ஸோ ஆகவே நாம் அமர்ந்திருந்து கர்த்தருடைய செய்திகளை பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஸோ எப்போ அமர்வது அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குதோ அப்பொழுதே கர்த்தருடைய செயல்களும் நடக்க ஆரம்பிக்கிறது. நாம் அமர்ந்திருப்பதை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமேன். ஸோ கிறிஸ்துவர்கள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது. ஆமேன். ஸோ அவருடைய மகிமை சகலத்தையும் செய்து கொண்டு இருக்கிறது. அவர் மகிமை இறங்கிருச்சுனா அதுக்கப்புறம் இதை செய் அதை செய்யன்னு சொல்ல வேண்டியது இல்லை. பாருங்கள், இனி வருகிற நாட்களில் இந்த ஈவினிங் சர்வீஸில் நிறையா வந்து சூப்பர் நேச்சுரல் மூவ்லாம் நடக்க போகுது. எஸ், எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஆமேன். அதனால் இனிமேல் வந்து அதை வேர்ட் டு க்ளோரி, த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இஸ் க்ளோரி. ஓகே, என் அன்புக்குரியவர்களே, ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இஸ் க்ளோரி. ஆமேன்னு சொல்லுவோம். மகிமை எல்லாம் சொல்லுங்கள். மகிமை வாழ்க்கை ஃபுல்லாக வசனத்தை கேட்டு 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 நான் ஒரு பைபிள் காலேஜ் நடத்துகிற அளவுக்கு மேட்ரு உள்ளே இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் தான் ஒன்றும் இல்லை. இயேசு நாமத்தினால் வாரந்தோறும் உசுரை கொடுத்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறதை பல இடங்கள்லேருந்து நாம் கேட்குறோம். ஸோ வி ஆர் த வந்து எவிடன்ஸ், வி ஆர் த விட்னஸ். நாம் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னவாக இருக்கிறோம், சாட்சியாக இருக்கிறோம். 100 செய்திகள் கொடுக்காத பக்தி விருத்தியை ஒரு சாட்சி என்ன செய்தோம், கொடுத்துரும். தேவன் சாட்சிகளைத்தான் எதிர்பார்க்கிறார். ஸோ அதனால் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை வருஷம் கிறிஸ்தவர் நீங்கள், 3 வருஷம் படித்தான்னா யூஜி டிகிரி வாங்கிடுறான், அடுத்து 2 வருஷம் படித்தா மாஸ்டர் டிகிரி வாங்கிடுறான், 5 வருஷம் படித்தவனுக்கு 50,000 ரூபா 60,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை கொடுத்துட்றேன். ஆனால் 20 வருஷம் சர்ச்சில் உட்காந்துருக்குறோம். இயேசு நாமத்தில் இன்றைக்கு அவருடைய பக்தி வைராக்கியம் உங்களை பட்சிப்பதாக. கையத்துக்கு நல்லா பட்சிப்பதாக இயேசு நாமத்தில். உங்களை வந்து அக்கினி பட்சித்தது போல அவருடைய வைராக்கியம் உங்களை கையை தட்டுங்க. உதவருக்கு ஆமே. சும்மா வர 2 பாட்டை பாட, 4 வசனத்தை வாசிக்க, பிழைப்பா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஊழியக்காரனுக்கு அந்த வைராக்கியம் வேணும். கர்த்தருடைய வைராக்கியம் நம்மளை பட்சிக்குதான். அதான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். உங்களுக்கு அது பட்சிக்கணும். பாஸ்டர் நல்லா சத்தமாக பிரசங்கம் பண்ணார், அவர் தொண்டை போனது தான் பாக்கி. உன் வாழ்க்கையில் என்ன இருக்குது அதுதான் மேட்ரு. எங்கள் பாஸ் ரொம்ப சவுண்டாக பிரசங்கம் பண்ணுவார், அது முக்கியம் இல்லை. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமாம், வெடி வைக்கும்போது சவுண்ட் இருக்கக்கூடாது, வெடிக்கும்போது தான் சவுண்ட் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், மெசேஜ் சவுண்டாக இருக்குதோ இல்லையோ, லைஃப் சவுண்டாக இருக்கணும். கையை தட்டு. ஆமே. நீங்களே எல்லோராலும் வாசித்து அறிகின்ற என்னுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள் பவுல் சொன்னான். கிறிஸ்தவனுக்கெல்லாம் பைபிள் இருக்குது, வெளியில் இருக்கவனுக்கு பைபிள் கிடையாது. எதை பார்த்து கர்த்தர் நல்லவன் அவனுக்கு தெரியும், அவனுக்கு பைபிள் எது, நீ தான் பைபிள். கையை தட்டுங்க. ஆமே, ஆமே, நான் தான் பைபிள். ஹல்லேலூயா. ஸோ நண்புக்குரியவர்களே, ஸோ ஒரு மிகுந்த ஒரு பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தருடைய பிரசனம் நம்ம என்ன செய்யட்டும், நிரப்பட்டும். இனி வருகிற நாட்கள் வந்து என்னுடைய வாழ்க்கை சாட்சியாய் இருக்கட்டும். ஒரு நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பனா இல்லையா என்பதை மெய்ப்பனோட வயிறை பார்த்து என்ன செய்யக்கூடாது. ஆமாம், மெய்ப்பன் வயிறு பெருசாகிட்டே போகுது,
ஆடு வயிறை தட்டி பார்க்கணுமா? ஒரு ஊழியக்கார் சொல்கிறாரு, ஆடு வயிறை தட்டிப்பாரு, ஆடு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன். கையை தட்டுங்க. ஆமேன். ஸோ நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு நல்ல போஜனத்தை கொடுக்குறான். ஆமேன். ஆகவே ஆடுகளே மெய்ப்பனுக்கு சாட்சியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாருங்கள், உலக சரித்திரத்தில் நடக்காத அற்புதங்கள் நடக்கப் போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உலக சரித்திரத்தில் நடக்காத அற்புதங்கள், மெடிக்கல் வேர்ல்டில் இதுவரை நடக்காத அற்புதங்களை தேவன் செய்யப் போகிறார். ஓ, அந்த நாட்களுக்குள்ளே நாம் என்ட்ரு ஆகிட்டோம், என்ட்ரு ஆகிட்டோம்.